மேங்கோ டேட்ஸ் ஓட் ஷேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அவங்க செய்ய தேவையான இன்க்ரீடியன்ஸ், 2 ஸ்பூன் ஓட்ஸ் எடுத்துக்கலாம். இது 1 மேங்கோ எடுத்திருக்கேன், அல்ஃபோன்ஸ் எடுத்திருக்கேன் நான், ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 1 1/2 கிளாஸ் ஆஃப் மில்க், இது காய்ச்சின பால். ஒரு 4 டேட்ஸ் எடுத்துக்கலாம். டேட்ஸ் வந்து நம்ம சீடெல்லாம் எடுத்துடணும். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கர்ட், இது யோகர்ட். இது வந்து ஒரு பனானா. இது வந்து ஹனி. ஹனி வந்து நான் கார்னிஷ்க்கு தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு 9 to 10 பாதாம் எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஓட்ஸு, ஏன்னா நம்ம சுகர் ஆட் பண்ணுறதில்ல. டேட்ஸ்லேயே இந்த ஷேக் தேவையான ஸ்வீட்னஸ் கிடச்சிடும். ஷேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சர் இல்லைன்னா ஜூஸர் எடுத்துக்கோங்க. அதில் பனானா போட்டிருக்கேன் நான். நம்ம கட் பண்ணி வச்ச மேங்கோ போட்டுடலாம், மாம்பழம். அதில் 2 ஸ்பூன் ஓட்ஸ் போட்டுக்கலாம். இப்போது சீட் எடுத்து வச்சுருந்தேன் நான் டேட்ஸில், அதுவும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு யோகர்ட்டு, தயிர் அது போட்டுடலாம். 1 டேபிள் ஸ்பூன் தயிர் இது. பால் 1/2 டம்ளர். பாதாம், 9 to 10 பாதாம் எடுத்திருந்தேன், அது போட்டுடலாம். இது எல்லாமே நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிரைண்ட் பண்ணியாச்சு, பார்க்குறக்கு இது மாதிரி இருக்கும். நான் சொன்ன குவான்டிட்டியில் 2 பேர் சாப்பிட்லாம். பாருங்கள் ஷேக் இந்த மாதிரி இருக்கும். இதில் நான் கார்னிஷ்காக சாப்பிட்டு பாதாம் போட்டுக்கலாம். அப்புறம் கட் பண்ணி வச்ச மேங்கோ கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன், அது போட்டுக்கலாம். கொஞ்சமாக தேன் ஆட் பண்ணிக்கலாம் கார்னிஷ்காக. ஹனி. ஷேக் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ஷேக் இது, ஏன்னா நம்ம ஃப்ரூட்ஸு அப்புறம் பாதாம் அந்த மாதிரி தான் ஆட் பண்ணிக்கிறோம். ஓட்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம், டேட்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். டேட்ஸில் இருக்க ஸ்வீட்னஸ்ஸே இந்த ஷேக்குக்கு ஸ்வீட்னஸ் கொடுத்துடும். நம்ம சுகர் ஆட் பண்ணவே கிடையாது. டயட் இருக்கவங்கெல்லாம் கண்டிப்பாக சாப்பிட்லாம். சூப்பரான மேங்கோ டேட்ஸ் ஓட்ஸ் ஷேக் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஆல்.